ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புளி உப்மா. அந்த புளி உப்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஊறியிருக்கு இது. இது கூட நான் ஒரு 7 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து நான் இதிலே ஊற போட்டுட்டேன். துவரம்பருப்பு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் நான் பல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். உப்பு போட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு உப்பு மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூட தேங்காயையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். நம்மையும் சேர்த்தாச்சு. நம்ம தேங்காயையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை கொஞ்சம் அடைச்சாச்சு. இது கூட நம்ம இப்போ அரிசியும் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அடைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அடைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒன்று ரெண்டாக கொர கொரன்னு இருக்குது. நம்ம ரவை மாதிரி நம்ம அடைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா உப்புமானாலே எல்லாம் அலறிட்டு ஓடுவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படும். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த உப்புமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒத்தும், நம்ம இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் திக்கான பாத்திரமாக இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். நான் ஜாரை அலசி ஊற்றிக்கிறேன். தண்ணியாக இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, ஏன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது அது சுருளில் வதங்கிடும். பாருங்கள், நல்லா நம்ம கிளறியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷமாவது நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெந்துட்டு இருக்கும் போது நம்ம இடையில இடையில வந்து கிளறிக்கலாம். சப்போஸ் எண்ணெய் பத்தலை அப்படின்னா நம்ம இடையில இடையில எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், இது நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம். எப்படியும் ஒரு 25 நிமிஷமாவது ஆகும். நம்ம அப்பக்கப்போ கிளறிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக உப்புமா வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.